எங்கள் கண்மணி நாயம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்புள்ள அருமை பேரப்புள்ள வலிய நியமம் என்று சொல்லப்படும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த நாள் தான். ஆஷூரா நாளையிலே எங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நாள் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் அதை கொண்டு அமல் செய்து நாங்கள் பிரயோஜனங்களை பெறத்துக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அவர்களுடைய அவர்களுக்கான தான தர்மங்கள் செய்து நாங்கள் அதை கொண்டு பாக்கியங்கள் பெறத்துக்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். ஹாசே ஆஸம் தஸ்தகீர், ஹாசே ஆஸம் தஸ்தகீர், ஹாசே ஆஸம் தஸ்தகீர், ஹாசே ஆஸம் தஸ்தகீர். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில் இவ்வாறு கூறுகின்றான், வரப்புக யஹ்லுகுமா யஷா வ யஹ்தார், உங்களுடைய நாயனாகிறவன் அவன் நினைத்ததை படைப்பான், இன்னும் தேர்ந்தும் எடுத்துக் கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலத்தை படைத்தான். ஆலம் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர மட்டுண்டா? எல்லா படைப்புகளும் ஆலம் தான். அந்த அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் இடையில் மனித வர்க்கத்தை சங்கியான படைப்பாக, குருமத்துள்ள படைப்பாக, சிறப்பான படைப்பாக ஆக்கியுள்ளான். அந்த படைப்புகளுக்கிடையிலும் பொது மனிதர்களை விட அவுலியாக்களை சிறந்தவர்களாகவும், அவுலியாக்களை விட அன்பியாக்களை சிறந்தவர்களாகவும், அன்பியாக்களை விட ரசூல்மார்களை சிறந்தவர்களாகவும், ரசூல்மார்களை விட உலுல் அஸ்மிகளை சிறந்தவர்களாகவும், அவர்கள் எல்லாத்தை விட எங்கள் கண்மணி நாயம் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹைருல் ஹல்கி குல்லிஹிமி, படைப்புகள் எல்லாவற்றிலும் மிக சிறந்த படைப்பாக மாற்றியுள்ளான், எங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளான். மனித வர்க்கத்தின் அமைப்பில் அல்லாமல் மற்ற எல்லா அமைப்புகளிலும் அல்லாஹு தஆலா சிலதை விட தேர்ந்தெடுத்துள்ளான். உதாரணமாக சொல்லுவதாக, நாங்கள் பார்ப்போம், இந்த உலகத்திலே பூமிகளிலே மஸ்ஜிதை சிறந்த இடமாக எடுத்துள்ளான். மஸ்ஜிதுகளிலே மஸ்ஜித் ஹரமைன், அக்ஸா போன்ற மஸ்ஜித் நபை போன்ற இடங்களை சிறப்பாக எடுத்துள்ளான். இரவுகளை லைலத்துல் பராத், லைலத்துல் கதிர் போன்ற இரவுகளை தேர்ந்தெடுத்துள்ளான். நாட்களிலே சையீதுல் அய்யாம் என்று சொல்லப்படும் வெள்ளிக்கிழமை நாளை, அதே போலவே அரஃபாவுடைய நாள் போன்ற நாட்களையும் சிறப்பாக எடுத்துள்ளான். இதே போலவேதான் மாதங்களிலும் சில மாதங்களை அவன் சிறப்பான மாதங்களாக, குருமத்துள்ள மாதங்களாக, கண்ணியமிக்க மாதங்களாக அவன் எடுத்துள்ளான். இதை பற்றி கூறும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னாஸர் ஷஹரா, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்க எப்படி 12 மாதங்கள். 12 மாதங்கள் சொல்லும் போது 2022 வருடங்களுக்கு முன்னுதான் அதை தீர்மானிக்கப்பட்ட அல்ல விஞ்ஞானிகளால். ஆனா அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த வானங்களையும் பூமியையும் எப்போது படைத்தோனோ அந்த நாள் தொட்டும் 12 மாதங்களாக தான் அல்லாஹு தஆலா இந்த நாட்களை அமைத்துள்ளான். அந்த நாட்கள், அந்த 12 மாதங்களுக்கு இடையில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சங்கையான புண்ணியமிக்க கண்ணியமான ஹுருமத்துள்ள மாதங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளான். சகோதரர்களே, நாங்கள் இன்று சங்கையான முஹர்ரம் மாதத்திலே காலடி வைத்திருக்கின்றோம். மற்ற மாதங்கள் யாது? மற்ற மாதங்கள் ஹதீஸ்ல அடிப்படையில் சலாசத்து முதவாலியாத், முஹர்ரம், மற்றது ரஜப். அப்போது நாங்கள் இப்ப இருப்பதெல்லாம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்தின் விசேஷங்கள் யாவையும் எடுத்து பார்த்தென்றால் அநேகமான விசேடங்கள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக
அது வருடத்தின் முதலாவது மாதம். எப்படி ஒரு விசேஷம்தான். அதே போலவே முஹர்ரம் பேரை பொருள் எடுத்து பார்த்தென்றாலும் கண்ணியம் செய்யப்பட்ட ஹுருமத்தாக்கப்பட்ட மாதம் எடுக்கலாம். இன்னும் தடை செய்யப்பட்ட மாதங்களும் எடுக்க, ஏன் தடை செய்யப்பட்ட? அதில் போர் புரிவதை தடை செய்தார்கள். அநியாய விசேஷமாக அநியாயம் செய்ய வேண்டாம். அத்த மாதங்கள் அநியாயம் செய்யக்கூடும் செல்போது அல்ல, விசேஷமாக இந்த மாதங்கள் அநியாயம் செய்யக்கூடும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுவது போல. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டுவதை கொண்டு இதன் சிறப்பை மாத்திரம் என்று எங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க முடியும். நோன்பை பற்றி, இந்த ஆஷூரா நாளுடைய நோன்பை பற்றி சேரும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஃலது சியாமி பாத ரமலான, ரமலானுக்கு பிறகு மிகவும் சிறந்த நோன்பாகிறது, மிகவும் வரிசையான நோன்பாகிறது. ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம். அப்போது இந்த மாதத்துக்கு அல்லாஹ்வுடைய மாதம் என்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு இணைத்து வைத்திருந்தால் இந்த ஷஹ்ருல் முஹர்ரமுடைய சிறப்பை பற்றி நாங்கள் என்னதான் கூறுவது. அந்த அளவுக்கு மிக மகத்தான மாதம் இந்த மாதத்திலே. இன்னும் ஒரு விஷயம் தான், பல அன்பியாக்கள் சம்பந்தப்பட்ட பல நிகழ்வு நடந்திருக்கிறது, அதை கொண்டு எங்களுக்கு பல படிப்பினைகள் எடுத்துக்கொள்ளலாம், அதை கொண்டு பெரும் பரக்கத்துகள் ரஹமத்து ஞாமத்தெல்லாம் பொருந்து கொள்ளலாம் என்ற கருத்துகள் இந்த சரித்திரங்கள் மூலமாக எங்களுக்கு படிக்க முடியதா இருக்கிறது. சகோதரரே, அந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த மாதத்திலே விசேஷமான ஒரு நாளிலே, அதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாம் வழிபார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆஷூராவுடைய நாள். அந்த ஆஷூராவுடைய நாளில் தான் இந்த அநேகமான சொல்லப்படக்கூடிய இந்த அநேகமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதை கொண்டு இந்த முஹர்ரம் மாதத்துக்கும் கண்ணியம் பெற்றுள்ளதா இருக்கிறது. அப்போது ஆஷூரா என்றால் பொருள் என்ன? அஷரா என்று அரபில் சொன்னால் பத்துன்னு சொல்லுவாங்க. ஆஷூரா என்ற பத்தாவது நாள் பொருள். ஒன்பதுக்கு திஸ்ஸான் வாங்கோ, ஒன்பதாம் நாளுக்கு தாசுவான்னு சொல்லப்படும். அதனால அப்ப முஹர்ரம் பத்தாம் ஆண்டு ஆஷூரா. முஹர்ரம் பத்தாம் ஆண்டு நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தால் எங்கள் வாழ்க்கையிலே பல பாடங்களையும் பல பாடங்களை எங்கள் கதை கொண்டு படித்துக் கொள்ள முடியதா இருக்கிறது. சகோதரர்களே, இந்த ஆஷூரா நாளில் நடந்த நிகழ்வுகளை ஒன்றொன்றாக எடுத்து காட்ட முடியாதுவிட்டாலும் பல நிகழ்வு நடந்த காரணத்தினால் சிலர்களை சில விஷயங்களை எடுத்து காட்டுகிறேன். அது நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், ஆனால் அதை கொண்டு நாங்கள் என்ன யோசிச்சு எடுக்க வேண்டியதை நாங்கள் முன்னிலே வைக்க நாடுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷூரா நாளையத்தான் சுவர்க்கம் நரகம் அரிசி குருசு லவ்ஹு கலம் போன்ற எல்லாவற்றையும் படைத்தனால் அப்பேற்பட்ட சிறந்த நாள் தான் இந்த ஆஷூரா நாள். அந்த ஆஷூரா நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல பாக்கியங்களை பல நபிமார்களை கொடுத்தார்கள். முதலாவது அடுத்து பார்க்கும் அபுல் பஷர், எங்கள் தந்தை, எங்கள் ஜடலத்துக்கு தந்தை. செய்தினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே படைத்து அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில கட்டளைகளை வைத்திருந்தான். ஏதோ காரணத்தை கொண்டு வலா தக்ரபு ஹாதி ஷஜரத்தை, இந்த மரத்துக்கு முடுக வேண்டாம் என்று வலா தக்ரபு ஹாதி ஷஜரத்தை சொல்லி இந்த மரத்துக்கு முடுக வேண்டாம், அதில் கனியை சாப்பிட வேண்டாம் என்ற அடிப்படையில் சொன்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஷைத்தான் அவர்களை மறக்க வைத்து அல்லாஹு தஆலா அவனுடைய கலா கதிரின் படிக்கு இந்த உலகத்துக்கு அனுப்ப வைத்தான். ஆனால் அதில் நாங்கள் விசேஷமாக நோக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே கூறுவான், நான் இந்த பூமியிலே உங்களுக்கு ஹலீஃபா உண்டு, எனக்கு ஹலீஃபா உண்டு, நான் அமைக்கிறேன், நான் ஆக்கி வைக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அது அவனுடைய கலா கதிர். அப்படித்தான் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த வரைக்கும் அந்த கட்டளைக்கு நூற்றுக்கு நூறாக அடிபணி ஏடா போன அவர்கள் பாவமாக கருதினார்கள். அதனால் அவர்கள் பாவம்
குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் எங்கள் பொறுத்தவரைனா, எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதை பாவமாக கருத கூடாது. ஏன் என்று கேட்டால், எங்களுடைய அக்கீதாப்படி நபிமார்கள் எல்லாம் மௌசூம்கள், பாவத்தின் இன்னும் காப்பாற்றப்படும் ஏதோ கலா கதிருக்கு அப்படியா நடந்துட்டு. அந்த அடிப்படையிலே அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கவில்லை. எங்கள் கண்மணி நாய முத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசீலாவை வச்சு துவா கேட்டார்கள். அவர்களுடைய துவா கபூலாக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே துவாவை கபூலாக்கப்பட்ட நாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று சரித்திரம் எங்களை சொல்லி காட்டுகிறது. அப்போது நாங்கள் இந்த ஆஷூரா நாளையிலே எங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நாள் என்பதை நாங்கள் அறிந்து, நாங்கள் அதை கொண்டு அமல் செய்து நாங்கள் பிரயோஜனங்களை பெறத்துக்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அத்தோடு எடுத்து பார்க்கும் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை செல்லும் போது இன்னமொரு விடயத்தை சொல்ல வேண்டும். சில நினைத்து கொண்டு அந்த கட்டப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டதை பெரும் பாவம் என்று சொல்லி, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்தார் என்று சிலர் சொல்வார்கள். இதுதான் நஃபஹாத்துல் இத்ரியா என்ற கிதாபில் வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் வானத்திலே ஒரு கலந்துரையாடல் இருந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த அடிப்படையில் சொன்னார், அதே வசனங்கள் அல்ல, நீங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதினால்தானே நாங்கள் இப்படி இருக்கோம், இல்லாட்டிங்கள் இந்த மகிஷர் அப்படி ஒன்றில் நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருக்கக்கூடும் தானே என்ற அளவுக்கு பேசினதாகும். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், உங்களுக்கு தௌராத்தை கொடுக்கப்பட்டது தானே, அந்த தௌராத் எப்போ படைக்கப்பட்டது? அப்போது சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்னு படைக்கப்பட்டதுன்னு சொல்லி, அதனால் படைக்கப்பட்டதோ அது அல்லாஹ்வுடைய இடத்தில் இருந்தது. ஆனால் அந்த விடயத்திலே அப்போது அந்த தௌராத்திலே நான் இப்படி கனியை சாப்பிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆமாம் அப்படின்னு சொன்னால், நான் அல்லாஹ்வுடைய கலாக்கத்திற்கு தான் இணங்கினேன் என்று சொன்னதாக நஃபஹாத்துல் இத்ரியா என்ற கிதாபில் வருது. அதனால் நாங்கள் அஹ்லு சுன்னா அகீதா படிக்கு நபிமார்களை மௌசூம்களாக பாவங்களின் காப்பாற்றப்பட்டவர்களாக தான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை எடுக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் போல சோதிக்கப்பட்ட ஒரு நபி ஒன்று இருந்தான் சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனைக்கு உள்ளானார்தான். அவர்கள் பல வருடங்களாக பிள்ளைகள் எல்லாம் இருந்து முதிய வயதில் பிள்ளை கிடைத்த பிறகு அந்த பிள்ளையை விட்டு போ சொல்லி அல்லாஹ்வுக்கு ஆண்டு பாதை பிள்ளையும் மனைவியையும் வைத்துட்டு போ சொன்னது ஒரு சோதனை. அதுக்கிடையில் இளம் வயசு தன் மகனை குர்பான் செய்ய கொடுக்க சொல்லப்பட்டது, அதுக்கிட்டால நெருப்பில் போடப்பட்டது போன்ற பல சோதனைகளுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளானார்கள். அப்ப நம்ரூத் என்ற கொடியவன் அவனுடைய அட்டூழியம் காரணத்தினால், அல்லாவை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால், அந்த வகுதத்துடைய அந்த பணிவிடைய ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் என்ன சொன்னார், என்ன செய்தார், அவர்களை நெருப்பில் எறிந்தார்கள். ஆனால் நெருப்பில் எறிந்தாலும் எப்படி இருந்தார்கள், நெருப்புல நிம்மதியா குளிரா இருந்தா? ஏன் என்று கேட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், குல் யானாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம். நபியே நீங்க சொன்னோம், யானாரு நாங்கள் சொன்னோம் நெருப்புக்கு, நெருப்பே பரதன் வசலா குளிராவும் சாந்தியாவும் அமைந்தது இப்ராஹிமுக்கு சொல்லப்பட்டது. அவ்வாறு சொல்லப்பட்ட நேரம் அவருக்கு அது குளிராவிந்தது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லுறாங்க, எங்கள் கண்மணி நாயக முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல் இருந்ததினால்தான் அவர்கள் எரியப்படவில்லை என்றதும் சரித்திரங்களே வருகிறது. அப்போது இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றப்பட்ட நாளும் அந்த நெருப்பில் விட்டும் காப்பாற்றப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். இவ்வாறு அப்ப அதிலே ஒரு விஷயம், அது கொண்டு என்ன நடக்குது, எங்களுக்கு ஆபத்து பலாய் முசீபத்தை கொண்டு விட்டும் எங்களுக்கு கார்மான தேட கூடிய நாளாக நாங்கள் இந்த ஆஷூரா நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த படிப்பினை அதிலே இருக்கிறது. அதே போலவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துட சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் செல்வந்தனாக இருந்தார்கள். பல வருடங்களாக செல்வந்தனாக இருந்து பல அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு காரணம் அவருடைய தரஜா உயர்த்துவதற்காண்டி என்ன ஒரு சோதனையை கொடுத்தான், பெரும் ஒரு நோயை கொடுத்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், மனிதர்கள் எல்லாம் அவர்களை விட்டு தூரமாக அளவுக்கு சோதனையை கொடுத்தார்கள். ஆனால் அவருடைய ஸ்ரீதேவி மனைவி ரஹ்மா நாயகி அவர்களை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள், பார்த்து நல்லா கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வறுமை கஷ்டம் வந்தது,
அதனால் எந்த அளவுக்கு இந்த வீடு வீடா போய் கூலி வேலை செய்த அளவுக்கும் வந்தது, தன் முடியை வெட்டு அதை விட்டு வறுமையை போக்குன்ற அளவுக்கும் வந்து, அதனால் கடைசியில் பொறுக்கேலாம என்ன சொன்னார்கள், அல்லாவிடம் துவா கேளுங்களேன். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நான் எவ்வளவு காலம் எந்த அளவு எத்தனை வருடங்கள் நான் சுவாத்தியமா ஆஃபியத்தா இருந்தேன், பல வருடங்களா இருந்தேன் அல்லவா, அப்ப 18 வருடம் தானே, அப்ப நான் அல்லாக்கு அஃலாஹுன் அப்த ஷகூரா, நான் நன்றி உள்ளவன் ஆகக்கூடாதா என்ற அடிப்படையிலே என்ன சொன்னார், கேட்கவில்லை. ஆனால் வற்புறுத்தினதற்காகவே என்ன சொன்னார்கள், இதனாதாரபு அன்னி மஸ்ஸனி அல்லுர்ரு, எனக்கு தீங்கு ஏற்பட்டிருக்கு யா அல்லாஹ், எனக்கு நசல் நோய் வாய்ப்பட்டிருக்கிறேன் யா அல்லாஹ், என்னை சுகமாக்குன்னு கேட்கல, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையார், எனக்கெல்லாம் கிருபையார், நீ என்னை சுகமாக்குவா இல்லையான்றதை நீயே தீர்மானித்துக் கொண்ட அடிப்படையில் அல்லாஹ்விட்ட கேட்கல. என்ன கேட்டால், நான் இதுவரைக்கும் அநேகமான வருடங்கள் ஆஃபியத்தா இருந்தேன் நன்றிக்காக வேண்டி. அதுக்கிட்டால் என்ன நடந்தது, அவருக்கு அல்லாஹு தஆலா துஆயை ஒப்புக்கொண்ட அவருக்கு ரிஜிலக என்று சொல்லி காலை அடிக்க சொன்னார்கள். அவடத்திலே ரெண்டு தரம் அடித்தவத்தில் ஒரு ஊத்து வந்தது. இன்றைக்கு அவருடைய ஜியாரத்துக்கிட்டே அந்த ஊத்து வந்த கிணறுகளும் இருக்கிறது. அதை கொண்டு அவர்களை கல்விய காரணத்தினால் அவருக்கு ஆஃபியா கிடைத்தது. அந்த நாள் ஆஷூராவுடைய நாள். அதே போலவே பல விஷயங்கள் உதாரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தையும் பல வருடங்களுக்கு பிறகு ஒன்று சேர்த்து அந்த குடும்பங்கள்ட்ட சகோதரரோடு சேர்த்த நாளும் இந்த நாள் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் சரித்திரம். அந்த சரித்திரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டு அவர்களை பல பல சோதனைகளுக்கு ஆளாயினார். கடைசி அவர்கள் அரசராகவே மாறிட்டார். அதுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த நேரம் அந்த நாள், அவர்கள் மறுதடவை சேர்த்து வைத்த நாள் இந்த ஆஷூரா நாள். அப்போது குடும்பங்களோட சேர்ந்து நடக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆஷூரா நாள் என்பதையும் நாங்கள் இந்த படிப்பினை எடுக்க வேண்டும். அதே போலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்ப ஜூதி என்ற மலைக்கு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்ப ஜூதி மலையில பேச்சு தரிப்பட்ட இதுவும், அதே போல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை வானத்தில் உயர்த்தப்பட்ட நாள் என்றும், இன்னும் பல விஷயங்கள் இந்த நாளிலே நடந்திருக்கிறது. அதே போலவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம், இந்த ஆஷூரா நாளை பற்றி பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மறக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், அவர்கள் வளர்ந்ததே அவருடைய எதிரியுடைய வீட்டில்தான். சரித்திரம் நீங்கள் கேட்டுத்தான் இருக்கிறீர்கள். அப்போது இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் படிக்கு அல்லாஹ்வுடைய வஹ்தானியத்தை வஹ்தத்தை பற்றி ஃபிரௌனுக்கு சொல்ல போன நேரம் அவர்கள் அதை ஒப்புக்கல்ல. அதனால் நடந்த விரோதத்தன்மையினால் எதிரியாகி அல்லாஹு தஆலாவின் வஹ்தத்தை ஒப்புக்கொள்ளாத அல்லாஹு தஆலா மறுத்து என்ன நடந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல துணிந்தான் அந்த கொடூர ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் என்ன செய்தான், ஒரு சம்பவத்திலே என்ன நடக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய கவுங்களோடு அவன் ஆமியோடு என்ன செய்த திரட்டி போறார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா தப்பி வைத்தான். ஆட்டல எந்த 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 ஆத்தை இந்த கடலை மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்தார்களோ அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஃபிரௌன் அதை கடக்கும் போது அவர்கள் எல்லாம் ஹலாக்காகி போட்டார். ஆனால் அந்த ஹலாக்காக முடித்த ஒரு விஜயம் ஒன்றிக்கு அல்லாஹு தஆலா அர்ஹமுர் ராஹிமீன் என்ற படிப்பினை இதை கொண்டு தருது. இந்த ஃபிரௌன் தாழும் பொழுது ஃபிரௌன் சொன்ன யா மூசா யா மூசான்னு அழைத்தான். அந்த நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை தப்பிக்க போகல. ஆனால் பிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசாவே அவன் யா மூசான் அழைத்தன நீ உதவி செய்யலே, அவன் என்ன யா அல்லாண்டு என்னை அழைத்திருந்தால் நான் அவனுக்கு உதவி செய்திருப்பேன் என்று அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அந்த குணத்தையும் எடுத்து காட்டுள்ளதாக சரித்திரங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேசும்போது இந்த ஆஷூரா நாளுடைய நோன்பு எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷூரா நாளையில் நோன்பு கடமையாக முந்தியே நோன்பு பிடித்துக்கொண்டே வந்தார்கள். அதே போலவே அந்த ஆஷூரா நாளையிலே ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன நேரம் அவர் என்ன செய்தார்கள், மதீனாவுக்கு போயிட்டு யஹூதியர் நோன்பு பிடிப்பதாக கண்டார்கள். கண்ட நேரம் ஏன் நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள், ஏனென்று கேட்டால் இந்த நாள் தான் மூசா அலை எங்கள் மூசா நபி அவர்களை
அல்லாஹு தஆலா அந்த ஃபிரௌனை விட்டு காப்பாற்றப்பட்டனால் அதற்கு சுக்குராக நன்றியுள்ளதாக நாங்கள் இதாக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நாங்கள் அவர்களை விட நோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து மிகவும் பாத்திபமானவர், நெருங்கினவர்கள், நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்ற அடிப்படையில் சொன்னதாக சரித்திரங்கள் ஹதீஸில் வந்திருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் வாழ்ந்திருந்திருந்தால் நான் தரிப்பட்டிருந்த நான் ஒன்பதிலே நோன்பு பிடிப்பேன் என்று. அதனால் தான் எங்களுக்கு ஒன்பதாவது அன்றும் பத்தாவது அன்றும் நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போலவே சகோதரர்களை, இந்த நாளிலே பல விடயங்கள் நடந்த சொல்லப்பட்டிருக்குது, எல்லாத்தையும் சொல்லது காலம் கிடைக்காதுவிட்டால் விசேஷமாக. அதே போலவே எங்களுக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம் ஒன்றும் நடந்திருக்கிறது. எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்புள்ள, அருமை பேரப்புள்ள, வலியு நிஅம் என்று சொல்லப்படும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த நாள்தான். அதை பற்றி மீண்டும் பேசத்துக்கு நாங்கள் அருகதை இல்லாதவனாக இருந்தாலும் சில விடயங்கள் சொல்லணும். ஏதோ நாங்கள் அவருடைய அந்த கவலையை விட நாங்கள் இப்படி எடுக்கணும், அதை நல்லபடியாக எடுக்கணும். அவர்களுக்கு வெகு பெரும் ஷஹீது பட்டம் கிடைத்த நாள். அவர்கள்தான் ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர். இந்த ஷஹீதை பற்றி சொல்லும் போது ஹதீஸில் வருகிறது, ஒரு ஷஹீத் செய்யப்பட்டவர் அவனுக்கு அல்லாஹு தஆலா அங்கே மாஷரில் கொடுக்கக்கூடிய சுவர்க்கத்தில் கொடுக்கிய பாக்கியங்களை பார்த்து அவன் சொல்லுவானாம், என்னை இந்த உலகத்துக்கு அனுப்புங்கோ, அதனால் அனுப்பியா அல்லா, ஏனென்று கேட்டால் மறுதடவை நான் உன்னுடைய ஃபீ சபீலிலே யுத்தம் செய்து மறுதடவை ஷஹீதாகி வருவோம், அந்த அளவுக்கு அந்த பெரும் பாக்கியங்கள் கிடைக்கும் பொதுவான ஒரு ஷஹீதுக்கு. அப்பேற்பட்ட ஷஹீதுக்கு அந்த அளவுக்கு பாக்கியம் என்றால் எங்கள் ஸ்ரீதேவி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பாக்கியங்களை பற்றி நாங்கள் என்னதான் செய்யும். அவர்களுக்கு சொல்லுவாங்க, ஃபாத்திமா நாஹி வச்ச பேரு தான் வலியுன்னு, நியமத்துடைய வலி என்ற அளவுக்கு அவரை பேசி பேர் பேசப்பட்டது. அதனால் எங்களுடைய ஸ்ரீதேவி மாதி ஹுசிபுத்தைன் ஆலிம் லாரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழகான மௌலுதொண்டை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல ஃபாத்திமா நாயுடு பேலலை ஃபாத்தி அந்த அழகான மௌலுதை தந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஓதப்படும் நாட்கள் தான் இது. அந்த ஆஷூரா நாளிலே நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஞாபகம் மூட்டி, அது மாதிரியே அகுலு பைத்துகளை ஞாபகம் ஊட்டி நாங்கள் அவர்களுடைய மதுகுகளை ஓதி அவர்களுக்கான தான தர்மங்கள் செய்து நாங்கள் அதை கொண்டு பாக்கியங்கள் பெறத்துக்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்த போது ஆஷூரா நாளையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னித்த போது எங்கள் அனைவருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருவாயாக. எங்களுடைய தாய் தகப்பர்கள் உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு உதவியவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எல்லா முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்து பொருந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை இவ்வாறு நீ கரை சேர்த்தாயோ, எங்களுடைய வாழ்க்கையிலே நீ எங்களை ஸ்ரீதேவிகளாக கரை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இவ்வாறு நீ ஃபிரௌனை விட்டு காப்பாற்றினாயோ, யா அல்லாஹ், காஃபிர்களுடைய தொல்லை விட்டும், ஹாசிதீங்களுடைய தொல்லை விட்டும், வழிகட்ட கொள்கையுடைய இஸ்லாம் பேரை கொண்ட வழிகட்ட கொள்கையை உள்ளவர்கள் விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை எவ்வாறு மீனுடைய வயிற்றில் நீ காப்பாற்றினாயோ, அதே போல நாங்கள் எங்கெல்லாம் சிறைப்பட்டிருக்கிறோமோ, சிறைப்படுன்னு சொன்னால் நாங்கள் செய்தானுக்குள்ளால் சிறைப்பட்டிருந்தாலும் சரி, எங்களை மோகங்களை கொண்டு ஆசைகளை கொண்டு சிறைப்பட்டிருந்தால் அவை விட்டும் அந்த சிறையை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு நீ வானத்தில் உயர்த்தினாயோ, அந்த அளவுக்கு இல்லாட்டி யா அல்லாஹ் எங்களை வாழ்க்கையில் எங்களை உயர்த்தி வைத்தருள்வாயாக. யா அல்லாஹ், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ எவ்வாறு செல்வாக்குகளை கொடுத்தாயோ, அந்த அளவுக்கு இல்லாட்டி எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு போகும் அளவுக்கு யா அல்லாஹ் எங்கள் செல்வாக்கிலே பரக்கத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாழ்லா அந்த ஆஷூரா நாளிலே யாழ்லா நீ சுவர்க்கத்தை படைத்தாயா, அந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நீ நரகத்தை படைத்தாயா, அந்த நரகத்தை விட்டும் யாழ்லா எங்களை காப்பாற்றுவாயாக. யாழ்லா நான் மௌத்தாவும் காலமெல்லாம் யாழ்லா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த கலிமாவை கொண்டும், யாழ்லா கண்மணி நாயகத்தை பார்த்தவர்களாம் அவர்களுடைய மதுகை பாடினவர்களாம் அஹ்லு சுன்னாவிலே ஆக்கி அருள்வாயாக. வாஹிது தவானா அனில் ஹம்துலில்லாஹி. La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah.